ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை நேடப் பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் மீன் கடை, மளிகை கடை, இறைச்சி கடை, பணம் அனுப்பும் கடை, ஒரு சில போன் கடைகளும் திறந்திருக்கின்றது. காலை 9 மணி முதல் 2 மணி வரையும், மேலும் ஒரு சில கடைகள் பின்னேரம் 6 மணி வரைக்கும் திறந்திருக்கப்படுகின்றது. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேடப் பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. பிராந்தில் வாழ்கின்ற அநேகமான அனைத்து தமிழர்களும் வந்து போன இடம் லாச்சப்பல். லாச்சப்பல் பலருக்கு வாழ்வு கொடுத்த இடம். லாச்சப்பல் பல இழப்புகளையும் சந்தித்த இடம். லாச்சப்பலில் ஒரு கடையாவது திறக்க வேண்டும் என கனவு கண்டோர் பலர். நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா, வெள்ளை இளஞ்சிட்டுகள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை கொடுங்கள். நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா, வெள்ளை இளஞ்சிட்டுகள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை கொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை, ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன் என் கண்ணில் ஈரமில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேடப் பறந்தாலும் திசை மாறி தெரிந்தாலும். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாம் அறிந்த இடம், தெரிந்த இடம், வந்த இடம், போன இடம் தான் லாச்சப்பல். இந்த இடத்துல குடும்ப தேவைக்காக ஒரு சில பொருட்கள் வேண்ட வந்தேன். அவசர தேவைக்கு பார்க்கும் பொழுது வெறி சொடுப்பே கிடக்குது, சத்தங்கள் இல்லை, சரியான அமைதியாக இருக்குது. கலகல கலகல என்றிருந்த ஏரியா, மக்கள் தொகை ஒரு நாளைக்கு 5000-6000 பேர் வரக்கூடிய இடம். அத்தனை விதமான தமிழர்களுக்கு தேவையான அத்தனை விதமான கடைகளும் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 150-150 மேற்பட்ட கடைகள் இருக்கின்றன. இந்த கடைகள் எல்லாமே மூடப்பட்டிருக்கின்றது. பார்க்கும் பொழுது ஏதோ மனசு செய்கின்றது. இந்த ஏரியாவில் வந்து இப்போ தற்போது மளிகை கடைகளும் ஒரு சில இறைச்சி கடைகளும் ஒரு சில தொலைபேசி கடைகளும் வந்து திறக்கப்பட்டுள்ளது. மளிகை கடைகளும் ஒரு சில கடை தான் திறக்கப்பட்டுள்ளது. எல்லாமே காலையில் 9 மணி தொடக்கம், மாலை 5-6 மணி வரைக்கும் தான் இருக்கின்றது. பிறகு கூட்டப்பட்டுவிட்டோம். எல்லா விதமான சாமான்களும் இருக்கின்றது. நீங்கள் எல்லாருமே வந்து தாராளமாக வேண்டிக் கொள்ளலாம். எல்லா விதமான மரக்கறி வகைகளும் மீன் கடைகளும் வர நீங்கள் வாங்கோ, கவனமாக வாங்கோ. உங்கள் கைக்கவசம் போடுங்கோ, வாய்க்கவசம் போடுங்கோ. அதாவது மெட்ரோவில் ட்ரெயினில் வர நீங்கள்லாம் கவனமாக வந்து போங்கோ. காரில் வந்து போகிற நீங்கள் கவனம் வந்து போகும்போது சட்டத்திட்டத்தை மதித்து, சட்டத்திட்டத்துக்கு அந்த ஒரு துண்டொன்று கொடுக்கப்பட்டிருக்கு ஃப்ரான்ஸில் எல்லாருக்கும் தெரியும், அதில் நிரப்பி சட்டரீதியாக கொண்டு வரணும். ரெண்டு எல்லா இடமும் காவல்துறையின் கண்காணிப்பு இருக்கின்றது. தாராளமாக நீங்கள் வரலாம். இந்த ஏரியாவிலே வந்திருந்தால் உங்களுக்கு ஒரு புது உணர்வு வரும். அதை நீங்களும் வந்து
பார்க்கலாம். அதுக்கு சும்மா வந்து பார்க்கல, சாமான் வேண்ட தேவைக்காக மட்டும் வர வேண்டியவர்கள் வரலாம். நன்றி. புலம்பெயர் நாடுகளில் வாழுகின்ற தமிழர்கள் லாச்சப்பிள்ளை ஒரு தடவையாவது பார்க்க வேண்டும் என நினைக்கும் இடம். புலம்பெயர் மண்ணில் குட்டி யாழ்ப்பாணம் என அழைக்கப்படும் இடம் லாச்சப்பல். புலம்பெயர் மண்ணில் தமிழர்கள் ஒரே இடத்தில் உருவாக்கிய அதிகமான கடைகள் நிறைந்த முதலாவது இடம். தமிழர்களின் பாரம்பரிய உணவுகளும் உண்ணவும், தமிழர் உடைகளை அணிந்து கொள்ளவும், அலங்காரங்களை அழகுபடுத்திக் கொள்ளவும், தங்க நகைகளை பெற்றுக் கொள்ளவும், கடல் உணவுகளை வாங்கிச் செல்லவும், உடைகளை தைத்துக் கொள்ளவும், பெண்களின் அழகு நிலையங்களும் புகைப்படம் எடுத்துச் செல்லவும் நீங்கள் வந்து போகும் ஒரே இடம் லாச்சப்பல். மனதில் இருக்கும் கவலைகளை மறந்து சிரிப்பதற்க ஒரு இடம் லாச்சப்பல். பறந்தாலும் திசை மாறி திரிந்தால்